நான்வெஜ் செய்யும் போதெல்லாம் என் மாமியார் அடிக்கடி சொல்ற விஷயம், அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மீன் வந்து சரியா கிடைக்காது, டின்ல வர்ற மீன் அந்த மீன் தான் வந்து நாங்க வாங்கி அடிக்கடி குழம்பு செய்வோம், இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லாம் கிடைச்சதே இல்லை அப்படின்ட்டு. அதுவும் இல்லாம என் மாமியாருக்கு ரொம்ப பிடிச்ச நான்வெஜ்னு பாத்தீங்கன்னா அது வந்து மட்டனும் மீனும் தான். மீன் வந்து ரொம்ப பிடிக்கும், பட் அங்க கிடைக்காது. அதுதான் என் ஹஸ்பண்ட் வந்து சின்ன பையனா இருக்கும் போது மீன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா டின்ல இருக்க மீன் வாங்கி குழம்பு செஞ்சு கொடுப்பாங்களாமா, பட் ஃப்ரெஷ்ஷான மீன் அளவுக்கு அது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது அப்படின்ட்டு. ஸோ இந்த டைம் புரட்டாசி முடிஞ்சதும் சரி மீன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே போயிட்டு பாறை மீன் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி அதுல வந்து கொஞ்சமா குழம்பு செஞ்சுட்டு மீதி வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ரெண்டு மீன் வாங்கியிருந்தனால தலை வாழ்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையவே இருந்தது, அது எல்லாத்தையுமே போட்டு குழம்பு வச்சுட்டேன். மீன் வந்து மசாலா தடவி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்துட்டு அப்புறம் எடுத்து பொரிச்சோம் அப்படின்னா அதில் இருக்க மசாலா எல்லாம் உதிராம சூப்பரா வந்து மீன் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இந்த டைம் மீன் குழம்பும் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்டா இருந்தது. மீன் ஃப்ரையும் பண்ணி புரட்டாசி முடிஞ்சு மறுநாள் ஐப்பசியை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.